அனைவருக்கும் நமஸ்காரம். நாதபிரம்மத்தினுடைய 19வது ஆண்டு நடைபெறும் இந்த வேளையிலே தொடக்கம் முதல் கடந்த 18 ஆண்டுகளாக வருடாவருடம் டிசம்பர் மாதம் மட்டுமல்லாமல் அதை தவிர்த்து சிறப்பு நிகழ்ச்சிகளையும் நமக்கு நாமசங்கீர்த்தனம் மூலம் இந்தியா மட்டும் இல்லாமல் உலகெங்கிலும் இன்று நாமசங்கீர்த்தனம் அளித்து வரக்கூடியவர்தான். நாமசங்கீர்த்தனத்திற்கு இன்று ஒரு பெருமை சேர்த்து நாமசங்கீர்த்தனத்துக்காக தமிழக அரசால் கலைமாமணி விருது பெற்று கௌரவப்படுத்தப்பட்டவர். அது மட்டுமல்லாமல் ஆல் இண்டியா ரேடியோனுடைய டாப் கிரேட் ஆர்டிஸ்டாகவும் இருந்து கொண்டு இன்று உலகமே ஆன்லைன் மயமாக இருக்கும் இந்த சூழ்நிலையில் தற்பொழுது நாமசங்கீர்த்தனத்திற்கு மும்மூர்த்திகள் என்று சொல்வது போல் போதேந்திரால் ஸ்ரீதர் ஐயாவால் மருதானலூர் சத்குரு சுவாமிகள் அவர்களுடைய வரலாற்றை பற்றியும் விளக்குமாறு உடையாளூர் பிரம்மஸ்ரீ கல்யாணராம பகதூரிடம் கேட்டுக்கொள்கின்றேன். நமஸ்காரம் சார். ரொம்ப சந்தோஷம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். எல்லாம் வல்ல மகாஸ்வாமியுடைய கிருபையினாலையும் பகவானுடைய அனுகிரகத்தினாலையும் இந்த நாதபிரம்மம் ரொம்ப அழகா ரொம்ப வருஷமா நடத்திட்டு இருக்கா. இந்த சங்கீதத்துக்காக நல்ல சேவை பண்ணிட்டு இருக்கார். நிறைய வித்வான்களை கூப்பிட்டு கச்சேரி வச்சு அவார்டெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். நாம சங்கீர்த்தனமும் ஒரு சவசம் பண்ணோம் நடத்தின்னு இருக்கார். நம்மளும் போய் கலந்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை பகவான் கொடுக்குறார். இந்த மாதிரி சூழ்நிலையில நம்மளெல்லாம் யார் காப்பாற்ற போறா அப்படின்னா, பணமோ பதவியோ புகழோ பெருமையோ நம்மளை காப்பாற்றுமானா, அதெல்லாம் நிரந்தரம் இல்லாத வஸ்துக்கள். நிரந்தரமானது பகவான் நாமா சத்சங்கம். இந்த மாதிரி சத்சங்கம் தான். அதனால் அதில் எத்தனையோ வித்வான்கள் தன்னை ஈடுபடுத்திட்டு தியாகம் பண்ணிட்டு இருக்கா. எத்தனையோ வித்வான்களுக்கு இன்னைக்கு பல ஆர்கனைசேஷன்ஸ் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அவளெல்லாம் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். எல்லாத்துக்கும் மேலே இந்த நாமசங்கீர்த்தனம் இவ்வளோ பிரமாதமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, முழு முதற் காரணம் இந்த நாமசங்கீர்த்தனத்துக்கு ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்ட ஸ்ரீ பகவன் நாம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கோவிந்தபுரம், ஸ்ரீ ஸ்ரீதர ஐயாவாள் திருவிசநல்லூர், மருதாநல்லூர் சத்குரு சுவாமிகள், இவா மூணு பேரும் இல்லைன்னா இன்னைக்கு பஜனை இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நாமசங்கீர்த்தனம்ங்கிறதே இன்னைக்கு ஒருத்தருக்குமே தெரியாமல் போயிருக்கும். இவாளுக்கு அப்புறம் நமக்கெல்லாம் அவதாரம் பண்ணி எல்லாம் நல்லா நாமசங்கீர்த்தனத்தை ரொம்ப ப்ராபகேட் பண்ணது புதுக்கோட்டை பிரம்மஸ்ரீ பாகவத சுவாமிகள். அந்த வழியில் நிறைய பேர் இப்போது பரனூர் மகாத்மா ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி சுவாமிகள், இப்போது ஹரிதாஸ் கிரி மகாராஜ், ஞானானந்த சுவாமிகளுடைய பரமசிஷ்யராக இருந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கிற இவர் ஹரிதாஸ் கிரி சுவாமிகள், எத்தனையோ கோஷ்டிகள் இன்றைக்கி நாமசங்கீர்த்தனம் நிறைய பேர் பண்ணிட்டுருக்கா. பக்தர்கள்லாம் உத்துனும் அவ்வளோ அழகாக பாடிட்டுருக்கா. காரணம் அதுக்கு ஆணி வேர் போதேந்திரால் ஐயாவால் சத்குரு சுவாமி, இந்த மூன்று மகான்களும். அதனால் நாமசங்கீர்த்தனம்னா இந்த போதேந்திராவுடைய கீர்த்தனையை பாடி தோடை மங்களானோடனே பாடுறதுன்னு ஒரு வழக்கம். ஸ்ரீதர ஐயாவாளுடைய கீர்த்தனையை பாடுறது சிவகீர்த்தனை. பரமகருணையா பங்கஜ நயனகா போதேந்திர குரு ரூபேனேன்னு சாக்ஷாத் மகாவிஷ்ணுவே ஸ்ரீ பகவன் நாம போதேந்திர சரஸ்வ சுவாமிகளா அவதாரம் பண்ணினார். காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபதியா இருந்தவர். அதனால நாமத்தை சொன்னா போறோம், பகவன் நாமா நம்மளை ரட்சிச்சிரும். அதனால அவர் ஒரு சன்னியாசியா இருந்தா கூட அவர் வந்து பகவன் நாமாவை சொல்லுங்க ராமநாமத்தை சொல்லுங்கன்னு அவர் ராமநாம சித்தாந்தம் பண்ணினார். ராமநாமத்தை சொல்லுங்க போறோம், இந்த ராமாங்கிற நாம காப்பாத்திரும். நம்ம கம்பநாட்டாழ்வார் சொல்லலையா, ஸ்ரீதர ஐயாவாள், இதுல மூணு பேர்ல ஸ்ரீதர ஐயாவாள் இஸ் தி சீனியர் மோஸ்ட். ஸ்ரீதர ஐயாவாள அவர் கிரகஸ்தாசிரமம்
போதேந்திராள் சன்னியாசி இருந்தாலும் ஐயாவாள்கிட்ட அவ்வளவு ஒரு பிரியம், ஐயாவாளுடைய கிரந்தங்கள்லாம் அவ்வளவு மெய்மறந்து ரசித்தவர் பகவன் நாம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள். அதனால் அப்பேற்பட்ட ஒரு பெரிய மகான்கள் இருந்த வாழ்ந்த பூமி நம்ம இந்தியா தமிழ்நாடு. அந்த மகான்கள்லாம் இன்னைக்கு அவளுக்கு ஆராதனை மகோத்சவம் நடந்துட்டு இருக்கு. ஒத்துருமே இப்போ இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில அங்கே போக முடியுமோ? இங்கே போக முடியலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த ஆராதனை மகோத்சவம் நடக்கிற நாளில் ஆற்றுல உட்காந்து போதேந்திராள் கீர்த்தனைலாம் பாடுறது, அவளை நினச்சிக்கிறது. ஒன்றுமே பண்ண முடியலையா? ராமநாமத்தை சொல்லலாமே, சதா ராமநாமத்தை சொல்லிட்டு இருக்கலாம் முடிகிற போதெல்லாம். இதே மாதிரி சிவநாமத்தை நாம சித்தாந்தம் பண்ணின மகான் ஸ்ரீதர ஐயாவாள். சாதாரணமாக உட்காந்துக்கிட்டே சிவசிவான்னு சொல்லுங்க போகிறோம். அவ ரெண்டு பேரும் ஸ்லோகங்களாக சொன்னத்தை கீர்த்தன வடிவமாக பண்ணினவர் மருதாளன் சத்குரு சுவாமிகள். அதனால் அந்த சத்குரு சுவாமி இஸ் தி அத்தாரிட்டி ஃபார் தி நாம சங்கீர்த்தனம், இஸ் தி பயனியர் ஆஃப் நாம சங்கீர்த்தனம். இவா மூணு பேரையும் நம்ம நினச்சிக்கிண்டு அவளுடைய கிருபையினால நிறையா நாம சங்கீர்த்தனம் பண்ணி நமக்கு பக்தி வரணும்னு பிரார்த்திச்சுப்போம். ராதேகிருஷ்ணன். உச்சிஷ்டான பிரசாதேன உச்சிஷ்டான பிரசாதேன யக்காருண்ய ரசார்ணவக மூக்கம் மூக்கம் சக்காரவாச்சாலமு போதேந்திரம் தம் பஜாம்யகம். வெங்கடேஸ்வர வெங்கடேஸ்வர சகஜரோ போதேந்திர குரு பஜனம் யோகீந்திர வரம் போதேந்திர குரு ராம பூமி ஜாபதி பிரக்யம் நாம சாஸ்திர குணக்யம் போதேந்திர குரு பஜேனம் பரம விபேதகம் பரம பரம சுகதாயகம் பரிஜனேஷ்டதேசிகம் போதேந்திர குரு பஜேனம் பவதாபபயஹரம் சிவராமாஸ்ரமீஸ்வரம் கவிகிருத் நிகரம் போதேந்திர குரு பஜேனம் யோகீந்திர வரம் போதேந்திர குரு பஜேகம் பஜேகம்
போதேந்திர சத்குரு யோகீந்திர சத்குரு போதேந்திர சத்குரு யோகீந்திர சத்குரு போதேந்திர சத்குரு யோகீந்திர சத்குரு போதேந்திர சத்குரு யோகீந்திர சத்குரு கோவிந்த புரவாச போதேந்திர சத்குரு கோவிந்த புரவாச போதேந்திர சத்குரு ஸ்ரீ ராமநாம ருச்சிம் தேகி மே சத்குரு ஸ்ரீ ராமநாம ருச்சிம் தேகி மே சத்குரு கோவிந்த நாம ருச்சி போதேந்திர சத்குரு யோகீந்திர சத்குரு சத்குரு மகாராஜிக்கு கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் நாதபிரம்மன் யூடியூப் சேனல்.